சப்பாத்தி போடும்போது கொஞ்சம் வந்து ஒரு ஒரு அரை கிலோ மாவு 200 கிராம் மாவு போடுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு வந்து ரவை வந்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியில் ஊற வச்ச ரவையை வந்து தண்ணி ஸ்டெயின் பண்ணிவிட்டு அந்த ரவையை அதில் போட்டுங்க. தென் வந்து தண்ணி ஊற்றும்போது ஒரு கிளாஸ் தண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுறீங்கன்னா அதில் வந்து ஒரு அரை கிளாஸ் வந்துட்டு பால் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு கொஞ்சம் நல்லா மீடியம் டைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மீடியம் டைட்டாக பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சு மேலே ஒரு கிளாத் போட்டு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து உருண்டை உருண்டையாக உருட்டி சப்பாத்தி கல்லில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஒரு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக ஹீட்டில் வச்சு புல்கா மாதிரி, அதாவது டேரெக்டாக ஹீட்டில் வச்சிங்கன்னா அது நல்லா ப்ளஃபியாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா கல்லிலே வச்சு மேலே ஒரு துணியை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுலேயே கல்லிலே வந்து நல்லா ப்ளஃபியாக உப்பிட்டே வரும். ஸோ ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கம்மா.